ஹாய் எவ்ரி ஒன், நான் எங்கள் ரஜித் குமார், ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஆக்சிஜன் 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 ஆக்சிஜன்னாக சொல்லிகிட்ருக்காங்க, ரொம்ப டிமாண்ட் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த ஆக்சிஜனால் என்ன பிரச்சனை வருது, கோவிட் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இப்போது எல்லாராலையும் வந்து அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்காது. ஸோ ஒரு பீஸ் வந்து 2000 விற்கிறாங்க இப்போ மெடிக்கல் ஷாப்பில். அது நான் பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்னென்னா, உங்கள் பாடியில் இருக்க ஆக்சிஜன் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது, சேச்சுரேஷன் ஆக்சிஜன் வந்து உங்கள் பாடியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அதை மெஷர் பண்ணுறது தான் அந்த ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவாங்க. அது கையில் போட்டு காட்டிடும் உங்களுக்கு ஹார்ட் ரேட்டும் உங்களுடைய ஆக்சிஜனும் உங்களோட ஆக்சிஜன் லெவலும் உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆக்சிஜன் ரேட்டு எப்படி வந்து நீங்களே வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய மூச்சு காற்று வந்து சீராக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு வால் கிளாக் இல்லை வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் இல்லை ஒரு டைம், அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக அதை பார்த்த மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இல்லை உட்காந்துக்கோங்க, இல்லை சேரில் கூட உட்காரலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ மூச்சு வேகமாக இழுத்து விடக்கூடாது. யூஸ்வலாக எப்படி நீங்கள் கேஷுவலாக வந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை மொபைல் இருக்கும்போது எப்படி கேஷுவலாக இருப்பீங்களோ, உங்கள் மூச்சு காற்று வர்றது போகிறது தெரியாமல் இருப்பீங்களோ, அதுதான் நார்மல், சரிங்களா? நீங்கள் டைம் கிளாக் இப்போ வால் கிளாக் பார்த்த உடனே இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து கேல்குலேஷன் வந்து தப்பாக போயிடும். ஸோ ஒரு வால் கிளாக் பார்த்துக்கிட்டு நீங்கள் உட்காந்துருங்க, இல்லை படுத்துருங்க. படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஆக்சிஜன் இருக்குல்ல, ஸோ அந்த இது மூச்சு காற்று இழுத்து விடுறீங்கள, அதை வந்து மெஷர் பண்ணுங்கள். எப்படின்னா, ஒரு மூச்சு காற்று, ஃபார் எக்ஸாம்பிள் இது மூச்சு காற்று இழுத்து விடுறீங்களே, இதுதான் ஒன்று. இப்போ எப்படி நார்மல் ஹார்ட் ரேட் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்பாங்க. நார்மல் ஹார்ட் ரேட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 72-80, இதுதான் வந்து நார்மல். ஸோ 80 மேலே 90 மேலே போகுதுன்னா டேக்கி கார்டியான்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ரேட் அது அதிகமாக போகுது அப்படின்னு. ஸோ 70 கீழே இல்லை ஒரு 60 கீழே 50 கீழே போயிடுச்சுன்னா பிராக்கி கார்டியான்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ரேட் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ உடம்புல இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் ரெஸ்பிரேட்டரி ரேட் நார்மலாக இருக்குது. நார்மல் வேல்யூ அப்படி என்னென்னா 12-16 தடவை, 12 நல்லா கேட்டுக்கோங்க, 12-16 தடவை வந்து மூச்சு இழுத்து விட்டீங்க. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 12-16 தடவை மூச்சு இழுத்து விடுறீங்கன்னா அது நார்மல். ஸோ வாய் வழியாக விடக்கூடாது. யூஸ்வலாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ, மூக்குலேயே இழுத்து மூக்குலேயே விடணும், சரிங்களா? அந்த மாதிரி படுத்துட்டு பண்ணி பாருங்கள். கேஷுவலாக பண்ணிங்கன்னா நீ அப்போ கேல்குலேட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் ஒரு 12 வரும்போது மூச்சு இழுத்து விட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணலை, அது மாதிரி வால்க்கில் நம்ம கேமரா பார்த்துட்டு பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வால்க்கில் பார்த்துட்டு இந்த மாதிரி கேஷுவலாக பண்ணி எண்ணும் மனசுக்குள்ளேயே 1, 2, 3 எண்ணி 12-16 வந்துருச்சுன்னா உங்கள் ரெஸ்பிரேட்டரி ரேட்டு வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டர் குறையும் போது என்ன ஆகுண்டானா, கண்டிப்பாக வந்து மூச்சு வந்து இழுக்க முடியாமல் ஃபாஸ்ட்டாக இழுப்பாங்க. ஸோ பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸில் போவாங்க. ஸோ அந்த பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போக முடியாமல் பிளட்லேருந்து ஆக்சிஜன் குறைஞ்சி இந்த மாதிரி வந்து மூச்சு இழுத்து விடுறதுக்கே சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களாம் நடக்க முடியாது, நிற்க முடியாது. ஸோ உட்காந்துருக்கும் போதே நார்மலாக படுத்திருக்கும் போதே மூச்சு வாங்கும், இழுக்க முடியாமல் சிரமப்பட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்கள இழுக்க முடியாது அவங்களால அப்படின்னு வந்து மூச்சு வாங்கும். ஸோ அந்த மூச்சு இழுக்கிற அப்போ வந்து லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி வந்து இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நார்மல் வந்து 12-16. ஸோ இந்த மாதிரி இல்லை வந்து மூச்சு சிரமப்படுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து தேவைன்னு அர்த்தம், சரிங்களா? எந்த ப்ராப்ளமே இல்லாமல் அந்த மாதிரி வருதுன்னா கோவிடாக கூட இருக்கலாம், உடனே வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் வரும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும், சரிங்களா? டேக் கேர், பாய்.